ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் நம்ம சவுத் இந்தியன் நட தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் நான் ரெண்டு கப்பு வந்து ரேஷன் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி கப் இல்லைன்னா உங்கள் வீட்டில் என்ன கப் இருக்கோ அது அந்த கப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் ரெண்டு கப் வந்து நீங்கள் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வேறு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் ரெண்டு ஆட் வந்து ஆட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு அதே கப்பில் நான் வந்து ஒரு கப் வந்து பச்சை அரிசி வந்து யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு அதே கப்பில் ஒரு கப் வந்து நார்மல் ரைஸ் வந்து ஆட் பண்ணுறேன் சாப்பாடு செய்வோம் அந்த ரைஸ் இப்போ அதே கப்பில் கப் வந்து தோரம்பருப்பு ஆட் பண்ணுறேன் அதே அரை கப் வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன் திருப்பியும் அரை கப் வந்து சன்னா தால் அதாவது கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகா ஆட் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகா நான் ஒன் பத்துலேருந்து பன்னெண்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைவ் ஃபோர் டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அரிசினா ஆட் பண்ணியிருக்கோம்ல இல்லை அதனால கொஞ்சம் டஸ்ட்டு இருக்கும் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஊற வச்சுருங்க இது வந்து நல்லா ஊறட்டும் இதுக்கு வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் வந்து நீங்கள் டைம் கொடுங்க மூணு மணி நேரம் வந்து நீங்கள் ஊற வச்சு எடுத்துருங்க இப்போ பாருங்கள் இது மாதிரி நல்லா ஊறிடுச்சு அரிசி வந்து நல்லா மேலே வந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம இதை வந்து எப்படி அரைக்கிறதுன்னு நான் வந்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு மிக்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பச்சை மொ காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டோன்னே நம்ம வந்து அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமையே ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டே தண்ணி ஊட்டினா அரையாது சரியா இப்போ தண்ணி ஊற்றி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் இப்போ திருப்பியும் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் வர வரன்னு கொஞ்சம் சாஃப்டாகவும் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஊற்றி வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம மிச்சம் இருந்துச்சுல அதை எல்லாத்தையுமே இதே பதத்தில் வந்து அரைச்சி வந்து எடுத்து இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருங்க இது பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சாச்சு இது மாதிரி திக்காக கொஞ்சம் இருக்கட்டும் அப்போ தான் தோசை ஊற்றும் போது கொஞ்சம் நல்ல பதத்தில் வ நம்மளுக்கு வரும் இப்போ இதில் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் இப்போ தாலிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கை ஃபுல்லாக முருங்கக்கீரை வந்து ஆட் பண்ணணும் அப்புறமேட்டு தேங்காவை வந்து கு குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கோம் ஒரு அரைமுடி தேங்காவை அப்புறமேட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறமேட்டு பெருங்காயம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கடுகு ஒரு டீஸ்பூன் அப்புறமேட்டு சீரகமும் ஒரு டீஸ்பூன் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் வந்து நல்ல எண்ணெய் வந்து ஆட் பண்ணுறேன் அடைக்கு வந்து அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ லாஸ்ட்டாக வெங்காயம் இதுதான் நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம வந்து எப்படி வந்து தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் முதல்ல வந்து எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டோடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கடுகு வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ நான் போட்டிருக்க அளவெல்லாம் ஒரு பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி தான் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் அதுக்கு பாதி பேர் இருந்தாங்கன்னா அதாவது அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் இதில் பாதி அளவு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கடுகு வந்து நல்லா அப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிடுறேன் கூடவே பெருங்காயமும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஆனியனை வந்து ஆட் பண்ணிடலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறதுக்கப்புறமா இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரவுன் கலரில் வரணும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அடைக்கு இப்போ இதில் வந்து நம்ம தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க அப்புறமேட்டு இப்போ வந்து நம்ம தேங்காய் வச்சிருந்தோம்ல குட்டி குட்டியாக கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ முருங்கக்கீரை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு முருங்கக்கீரை வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் அப்போ தான் நம்மளுக்கு அடை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே வெந்து வேகாதமாக போட்டால் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க முருங்கைக்கீரை நல்லா வதக்கிட்டோன்னே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அதில் எடுத்து ஊற்றிடலாம் எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்டிக்குங்க இதில் வந்து உங்களுக்கு உப்பு பத்தலையான்னு ஒரு வாட்டி தோசை ஊற்றி பார்த்துக்கோங்க அப்போ பத்தலாம் அப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நல்லா கிண்டியாச்சு இப்போ இந்த பேட்ரை வந்து நம்ம ஒன் ஹவர் வந்து அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் இது நல்லா ஊறட்டும் இப்போ வந்து நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம் கல் சூடானதும் ஒரே ஒரு கரண்டி வந்து தோசை ஊற்றிட்டு அதாவது மாவு ஊற்றிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ரொம்ப தின்னாக பண்ணாதீங்க அவ்வளோவா பிஞ்சு போயிடும் லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இப்போ இதில் நம்ம நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா உங்களுக்கு நார்மல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அடைக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுனா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எனக்கும் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் பிடிக்கும் ஸோ இப்போ வந்து ஃப ஒரு சைடு வந்து வெந்தாச்சு இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு வேக வச்சிடலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும் நீங்கள் இதை மூடி வச்சு மூடெல்லாம் வேண்டாம் ரொம்ப வந்து சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் மூடி மூடி வச்சு மூ மூட வேண்டாம் இப்போ நம்ம இதில் வந்து கிறிஸ்பியாக இருக்கணும் இந்த அடை வந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு தட்டில் பிளேட் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய சவுத் இண்டியன் அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பா